வணக்கம். இன்னைக்கு வெஜிடபிள் மசாலா போண்டா எப்படி செய்யலாம்ங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன, மூணு உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சுருக்கேன், ஒரு கேரட்டை பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், பீன்ஸு ஒரு மூணு பீன்ஸை கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கீரி சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் கருவேப்பிலை, அப்புறம் ஒரு பாதி கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு, மஞ்சப்பொடி, பெருஞ்சீரகம், சீரகப்பொடி, பட்டை, ஏலக்காய், மிளகாய் வற்றல் பொடி, எண்ணெய், இவ்வளவும் தேவை. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதை எண்ணெய் விட்டுக்கலாம். பட்டை போட்டுக்கலாம். பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் போட்டுக்கலாம். கொஞ்சம் காயம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் போடுங்க, கருவேப்பிலை, பச்சை மிளகாய். இப்போவே வெங்காயம் நறுக்கும்போது நீங்கள் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். காய்கறி எல்லா காய்கறியும் நம்ம போட்டுடலாம். ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்குங்க, இந்த பச்சை வாடை போகிற வரைக்கும். இப்போ நல்லா வசங்கிடுச்சு, பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். கொஞ்சம் சீரக பொடி போட்டுக்கலாம், லைட்டாக போட்டுக்கலாம். அப்புறம் மிளகாய் பொடி, போட்டுக்கலையே ஒரு ரெண்டு நிமிஷம் கிட்டனா போதும். தண்ணி விட்டுக்கலாம். அஞ்சு நிமிஷம் வேகட்டும். இப்போ காய்கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அவிச்சு வச்ச உருளைக்கிழங்கு இதில் போட்டுருக்கோம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு போட்டாச்சு. இது கொஞ்சம் நம்ம நல்லா மசித்து கிண்டிட்டு எடுத்துட வேண்டிய ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ போண்டா மாவு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு கடலை மாவு கொஞ்சம், அரிசி மாவு கொஞ்சம், மிளகாய் பொடி, சால்ட்டு, சோடா உப்பு, காயம், தண்ணி. இப்போ எப்படி கலக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடலை மாவு போட்டுக்கோங்க, அரிசி மாவு கொஞ்சம் போடுங்க, காரத்துக்கு கொஞ்சம் மிளகாய் பொடி போட்டால் போதும், கொஞ்சம் காயப்பொடி, சால்ட், சோடா உப்பு கொஞ்சம் போட்டால் போதும், சால்ட்டு, வாட்டரை விட்டுக்கலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு. இது கட்டியாக இருக்கணும், பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ நம்ம போண்டா முக்கி போட்டுடலாம், அந்த பூரணத்தை முக்கி போட்டுடலாம். இப்போ இது வெஜிடபிள் இது மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து உருட்டி வச்சிடலாம். இப்போ உருட்டி வச்சாச்சு. கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பக்கத்தில் தண்ணி வச்சு அதில் கையை முக்கிட்டு அப்படி உருட்டினீங்கன்னா கையில் ஒட்டாமல் அப்படி வந்துடும். மாவில் முக்கி
இங்கே போடும்போது கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு போட்டிங்கன்னா நல்லா வரும். வெஜிடபிள் மசாலா போண்டா தயாராகிடுச்சு. இதை நீங்கள் ஈவினிங் டைத்தில் செஞ்சு இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கலாம். இது பெரியவங்களுக்கு தேவைன்னா சட்னி தொட்டு சாப்பிட்லாம், தேவை கிடையாது. குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது நீங்கள் சாசு விட்டு டொமேட்டோ கெச்சப் விட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். கூட சூடாக ஒரு கப்பு டீயும் வச்சு இதையும் ரெண்டு போண்டாவும் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். ரொம்ப தேங்க்ஸு.